என்ன பயன்படுத்தல
புரியுதுங்களா? இப்போ இந்த படத்தில் ஏகப்பட்ட நடிகர்களை போட்டு வச்சுருக்காங்க, நான் நடிக்கக்கூடாதா? ஆ, ஏகப்பட்ட டபுள் மீனிங் காமெடி இருக்குது, நான் நடிக்கக்கூடாதா? டபுள் மீனிங் காமெடி எனக்கு வராதா? ஆ, நான் எனக்கு வராதா? நான் நடிக்கக்கூடாதா? ஒரு பிட்டு சீன் கூட கொடுக்க மாட்டிங்களா? பிட்டு சீன், ஆ, பிட்டு சீனா நீங்கள் தவறு தவறாக நினைக்கிறீங்க. நீங்கள் ஃபோனில் பார்ப்பீங்களா? அந்த பிட்டு சீனில் முட்டைக்கு முட்டை தட்டிடுவேன். நான் குருமூர்த்தி வந்திருக்கேன். பிட்டு சீன் அப்படின்னாக்கா அது ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு சின்ன சீனு, அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இந்த குருமூர்த்தி மாதிரி ஒரு நல்ல படத்தில் என்ன நடிக்க வைக்காது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் எல்லா கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது, நான் நடிக்கிறேன்னு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அது சுகுமாராக இருக்கட்டும், இல்லை சிவாவாக இருக்கட்டும், அவங்களாம் கூட என்னை பயன்படுத்துறதில்ல. ஆ, அப்போ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் என்னை ஊர்கா மாதிரி தான் பயன்படுத்துவீங்களா? தொட்டு தொட்டு நக்கிறதுக்கு கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்துவீங்களா? எனக்கு அதான் மிகப்பெரிய வருத்தம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், டேரக்டருக்காகவும் ப்ரொடியூசருக்காகவும் இந்த சினிமாவுக்காகவும் நான் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி குருமூர்த்தி மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? எஸ்டிஆரின் பத்தத்தில் குருமூர்த்தினாக ஏற்றத்தில் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள். வேற என்ன படங்கள்? இல்ல நாயசகர் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. இல்ல இல்ல, அப்புறம் அடுத்து நடிச்சிருக்க படம் நீங்க விரைவில் பாருங்க. என்ன படம்? சரிங்களா, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. குருமூர்த்தியா, குருமூர்த்தியா, குருமூர்த்தியா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.